சிஸ்டர், டாக்டர் வர டைம் ஆகுமா? டாக்டர் ஒரு பேஷண்ட பார்த்துட்டு இருக்காங்க, இப்ப வந்துருவாங்க. நீங்க வெயிட் பண்ணுங்க. டாக்டர் இருக்காங்களா? ஆமா இருக்காங்க சார். உங்களுக்கு என்ன பண்ணது? எனக்கு ஒண்ணு இல்ல, என் பையனை தான் காமிக்க வந்திருக்கேன். அவனுக்கு ஒரு பல்லு ரொம்ப வலிச்சுட்டே இருக்கு, அந்த பல்ல புடுங்கணும். அதான் டாக்டர் சீக்கிரம் பார்க்க முடியுமா? அழுதுட்டே இருக்கான் சார். உங்களுக்கு முன்னாடியே ஒருத்தங்க இருக்காங்க, நீங்க வெயிட் பண்ணுங்க, டாக்டர் சீக்கிரம் பார்க்கலாம். நீங்க இதுக்கு முன்னாடி இந்த ஹாஸ்பிடல் வந்திருக்கீங்களா? நான் வந்திருக்கேன், ஆனா என் பையனை நான் இப்பதான் கூட்டிட்டு வந்திருக்கேன். நியூ அட்மிஷன் போடணுமோ? ஆமா சார். உங்க பையனோட நேம், மொபைல் நம்பர் எல்லாம் சொல்லுங்க. பேர் வந்து முகேஷ். ஓகே சார், அல்ல வெயிட் பண்ணுங்க, டாக்டர் வந்ததும் நாங்க பேர் சொல்லி கூப்பிடுவோம், நீங்க உள்ள போகணும். இருமா டாக்டர், நம்மள கூப்பிடுவாங்க, அதுக்கப்புறம் போவோம்னு கொஞ்சம் வெயிட் பண்ணு. உனக்கு குடிக்க தண்ணி வேணுமா? இல்ல எனக்கு எதுவுமே வேண்டாம். குமார், குமார் வாங்க, டாக்டர் உள்ள இருக்காங்க, போய் பாருங்க. அடுத்து நம்ம தான், நீ கொஞ்சம் வெயிட் பண்ணு, சீக்கிரம் போயிடலாம். வாங்க சார், இதுல உட்காருங்க, நல்லா சாஞ்சி உட்காருங்க. இப்போ எப்படி இருக்கு, உங்களுக்கு பரவாயில்லையா? ஆமா டாக்டர், அன்னைக்கு ரூட் கனல் பண்ணீங்கல்ல, அதுக்கப்புறம் கொஞ்சம் பரவாயில்ல, வலி எல்லாம் போயிட்டு. தரங்க ஓவராலா இப்போ சரியாயிட்டு. நம்ம பல்லுக்கு கேப் வைக்கணும், உங்களுக்கு ஓகே தானே? ஆமா ஓகே தான். இன்னைக்கே வைக்கலாமா? இல்ல சார், உங்க பல்லோட மெஷர்மென்ட் எடுத்துட்டு நாங்க லேபுக்கு அனுப்பிடுவோம். அவங்க டூப்ளிகேட் பல்லு ஒன்னு எடுத்து தருவாங்க, அந்த கேப்பை தூக்கி நாங்க வைப்போம். அதுக்கப்புறம் நீங்க கம்ஃபர்டபுளா சாப்பிடலாம். எவ்வளவு நாள் ஆகும்? ஒரு 5 டேஸ் தான் ஆகும். நாங்க உங்களுக்கு கால் பண்ணி சொல்லுவோம், நீங்க வந்துட்டு பாத்துட்டு போகலாம். இப்போ உங்க பல்லோட மெஷர்மென்ட் எடுக்கும். தரங்க சார், நேரா பாருங்க. 2000 பில். இருமா, அல்லாத டாக்டர் இப்ப வந்துருவாங்கன்னு. சிஸ்டர் சார், உள்ள போணுமா? முகேஷ் பா, டாக்டர் கூப்பிடுறாங்க, போவோம். சின்ன பெண்ணுக்கு ரொம்ப பல்லு வலிக்குதா? ஆமா டாக்டர், நேத்து நைட்டே இருந்துதான் பல்லு வலிக்கு, அதோட காய்ச்சலா இருக்கு. சரி, நான் என்னன்னு பாக்கேன். வாய தரமா? ஒழுங்கா பிரஷ் பண்ண மாட்டான் நினைக்கேன். அதான் நிறைய சூத்த பல் இருக்கு சின்ன பையனுக்கு, அதுல ஒரு பல்லோட சூத்த பல் வந்து ரொம்ப பெருசா இருக்கு, அதனாலதான் இவ்ளோ பிரச்சனை. இதை கியூர் பண்ணிரலாம். இவ்ளோ நாள் ஆகும் டாக்டர்? ரொம்ப நாள் ஆகுமோ? இல்ல இல்ல, நான் வந்து இன்னைக்கு இன்ஜெக்ஷன் போட்டு விடுறேன், வலி அப்படியே குறைஞ்சிரும். அதுக்கப்புறம் நிறைய ட்ரீட்மெண்ட் இருக்கு, நான் உங்ககிட்ட சொல்றேன். ரூட் கனல்லாம் இருக்கு, அந்த பல் ட்ரீட்மெண்ட் பண்ணாங்கன்னா உடனே வலியில இருந்து ரிலீஃப் கிடைக்கும். இன்னைக்கு பண்ணிருவீங்களா? இல்ல சார், இன்னைக்கு கிளீன் பண்ணி விடுவோம். நீங்க ஒரு 2-3 நாள் கண்டினியூஸா ஹாஸ்பிடலுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். அதுக்கான மெடிசின், அதுக்கப்புறம் அந்த ட்ரீட்மெண்ட்க்கான பில் எல்லாம் நீங்க ஃப்ரண்ட்ல போய் கேட்டிட்டு வந்துருங்க. அதுக்கப்புறம் நான் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்றேன். ஓகே டாக்டர். அப்பா, அலாதம்மா, நீ எந்த ஸ்டாண்டர்ட் படிக்கிற? நான் 3rd ஸ்டாண்டர்ட். குட். இனிமே ஒழுங்க கரெக்ட்டா பிரஷ் பண்ணணும், ஓகேவா? ஃப்ரண்ட்ல பே பண்ணிட்டு வர சொன்னாங்க, எவ்வளவு ரூபாய்? ட்ரீட்மெண்ட்க்கு 3000. இப்பமே நீங்க பே பண்ணனும் சார். 3000மா? இப்பமே பே பண்ணனுமா? என்கிட்ட 200 ரூபாய் தான் இருக்குமா? நீ இப்ப வச்சுக்கனா, அதுக்கப்புறம் 3000 ரூபாய் தாரேன். சார், என்னால ஒண்ணு பண்ண முடியாது, நீங்க 3000 ரூபாய் தரணும். நான் நேத்து வேலைக்கு போய் சம்பாதிச்சது இந்த 200 ரூபாய் தான். 3000 ரூபாய் ஒரே நாள்ல கிடைக்க கஷ்டமா, புரிஞ்சுக்கோங்க. பையன் வேற வழியில இருக்கும். மன்னிச்சிருங்க சார், ஆனா என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. எனக்காக ஒரு உதவி பண்ணுங்கம்மா, நீங்க போய் டாக்டர் கிட்ட எல்லாம் எடுத்து பேசுங்க. வெயிட் பண்ணுங்க சார், நான் சொல்லிட்டு வரேன், ஆனா டாக்டர் என்ன சொல்வாங்கன்னு எனக்கு தெரியாது. அப்படியா? ரொம்ப கஷ்டப்பட்டவங்களா? ஆமா டாக்டர், அந்த அண்ணா கையில 200 ரூபாய் தான் வச்சிருக்காங்க, 3000 ரூபாய்க்கு வாய்ப்பே இல்லைங்கிறாங்க. என்ன பண்ணலாம்? அதுக்கப்புறம் தாரேங்கிறாங்க. பையன் வேற வழியில இருக்கானா, அது அவர் ரொம்ப கஷ்டப்படுறாரு, கெஞ்சி கேட்காரு டாக்டர். அதுவும் சரிதான் சிஸ்டர். இருக்கட்டும், நான் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கேன், அவங்க பிறகு காசு தந்தா போதும். இல்லைனா நான் அவங்களுக்கு என் சார்பா ஃப்ரீயாவே ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேன். நீங்க அதை அந்த அண்ணாட்ட சொல்லிருங்க. ஃப்ரீயாவே ட்ரீட்மெண்ட் தராங்களா?
ஆமா சார், உங்களுக்காக தான். ரொம்ப நன்றிமா. நான் ஒண்ணும் பண்ணல சார், டாக்டர் கிட்ட தான் நீங்க நன்றி சொல்லணும். டாக்டர் ரொம்ப நன்றி. சின்ன பையனுக்கு நான் மட்டும்தான் இருக்கு, அவனுக்கு சின்ன கஷ்டம்னா என்னால தாங்க முடியாது. இன்னைக்கு அவனுக்காக தான் நான் வேலைக்கு போகாம வந்திருக்கு. நீங்க பண்ண இந்த உதவியை நான் மறக்கவே மாட்டேன். இருக்கட்டும் சார், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்க கொஞ்சம் வெளியே இருங்க, நான் சின்ன பையனுக்கு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கேன். பயப்படாதமா, அப்ப வெளியே தான் இருக்கேன். சார், மூணு டேப்லெட் எழுதி தந்திருக்காங்க, அந்த மூணும் காலையில மதியம் நைட்டு சாப்பிட்டதுக்கு அப்புறம் போடணும். ஓகேமா. முகேஷ் பாரியா போமா, உனக்கு இப்ப வழி எதுவும் இல்லல்ல? இல்லப்பா, எனக்கு வலிக்கல. வாமா போவோம். அந்த பையனோட அப்பா பாவண்ண இவ்வளவு கஷ்டப்படுறாங்க, இதே மாதிரி எத்தனை குழந்தைங்க இருப்பாங்க. நம்ம கண்டிப்பா ஏதாவது ஒண்ணு பண்ணணும். டீச்சர் நில்லுங்க. என்னாச்சு ரமேஷ், காலையில கம்ப்ளைண்டா? இல்ல இல்ல, உங்களை பாக்குறதுக்காக ஒரு டாக்டர் வந்திருக்காங்க. அப்படி அன்னைக்கு எந்த செக்அப் பண்ணலையே, யாரு ஐ செக்அப் இருக்கோ? தெரியல டீச்சர், உங்ககிட்ட தான் பேசுவாங்களாம். அங்க உங்க ரூம்குள்ளதான் இருக்காங்க. அப்படியா, ரூம்குள்ளதான் இருக்காங்களா? சரி, நான் பாத்து பேசுறேன். வணக்கம் டீச்சர். வாங்க வாங்க, யார் நீங்க? நான் அந்த ஊர்ல டென்டல் கிளினிக் வச்சிருக்கேன். ஓ சரி சரி, அவங்களா நீங்க? இப்ப எதுக்கு ஸ்கூலுக்கு வந்திருக்கீங்க? எல்லாம் ஒரு நல்ல விஷயமா தான். இன்னைக்கு ஸ்கூல்ல டென்டல் செக்அப் வைக்கலாமா? டென்டல் செக்அப்பா? அதை பத்தி எங்களுக்கு எந்த நியூஸும் வரலையே. டீச்சர், இது நான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃப்ரீயாவே பண்றேன். இன்னைக்கு எங்க ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு பேஷண்ட் வந்தாங்க. அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டவங்க. நான் அவங்க அப்பா கஷ்டத்தை பார்த்ததை என்னால் தாங்க முடியல. அதனால இதே மாதிரி எத்தனை குழந்தைங்க இருப்பாங்கன்னு சொல்லி நான் ஃப்ரீயாகவே ட்ரீட்மெண்ட் கொடுக்க வந்திருக்கேன். நீங்கள் ஓகே சொன்னால் இன்றைக்கே ஆரம்பிச்சிடலாம். அப்படியா, ரொம்ப சந்தோஷம். நான் அப்போ அதுக்கு இப்போமே ஏற்பாடு பண்ணுறேன். ரமேஷ், ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் கிளாஸ் டீச்சர் இருக்காங்களா, அவங்கள வர சொல்லு. டீச்சர் கூப்பிட்டீங்களா? ஆமாம்மா, இன்னைக்கு உங்களுக்கு ஒரு புது பொறுப்பு தரேன். இங்கே டென்டல் செக்அப் வைக்கிறாங்க ஸ்கூலில், அதனால நீங்கள் தான் பிள்ளைங்களை பத்திரமாக கூட்டிகிட்டு அங்கே கொண்டு போய் விடணும். அப்படியா, ஓகே டீச்சர். அப்போ இப்பவே ஆரம்பிச்சிடலாமா? நாங்க எப்பவுமே ரெடி தான். என் கூட ஒரு மூணு நர்ஸ் கூட்டிட்டு வந்திருக்கேன். நீங்க போய் எல்லா கிளாஸ்லயும் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிருங்க, அதுக்கப்புறம் லைன் பை லைனா வர சொல்லுங்க. ஓகே டீச்சர். பாப்பா, உன் பேர் என்னது? மௌலி. வாவ், நைஸ் நேம். உனக்கு பல்லுல வலி எதுவும் இருக்கா? பிரஷ் பண்ணும் போது வலி அப்படி ஏதாவது? இல்ல, எனக்கு ஏதோ இல்ல, நான் கரெக்ட்டா பிரஷ் பண்ணிடுவேன். ஓகேமா, உனக்கு சொத்த பல்லு ஏதோ இல்லல? இல்ல, எனக்கு எதுமே இல்ல. டீச்சர், நெக்ஸ்ட் ஸ்டூடண்ட் வர சொல்லுங்க. மௌலி எலும்பு, நீ கிளாஸ்க்கு போ. சரவணன், சொல்லுங்க. ரெண்டு சொத்த பல்லு இருக்கு, இப்பவுமே க்ளீன் பண்ணிடுறோம். கரெக்ட்டா பிரஷ் பண்ணணும், சரியா? பிரஷ் பண்ணிட்டா இப்படி தான் சொத்த பல்லு வரும். நீங்க இன்னைக்கு நிறைய பிள்ளைங்களுக்கு ஃப்ரீயாவே ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கீங்க, ரொம்ப நன்றி டாக்டர். ஐயோ இருக்கட்டும் டீச்சர், இது என்னோட டியூட்டி தான். நானும் இந்த ஸ்கூல்ல தான் படிச்சேன். அப்படியா, அங்கதான் படிச்சீங்களா? ரொம்ப சந்தோஷம்.